இந்த வீடியோஸ் பார்க்குற ஒரு சிலருக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கலாம், ஒரு சிலருக்கு இல்லை, நம்மளில் நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் ப்ராப்ளம் இருக்கும். 100% நேச்சுரல் ஹேர் ஆயில் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் ஹேர் ரீக்ரோத் ஆயிலோட பையிங் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் ஆஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அவங்களோட பிஃபோர் ஆஃப்டர் பிக்கப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பர்சனலாக செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அண்ட் ரொம்ப முக்கியம், இந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் ஸ்க்ரீனில் தெரியற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். ஆயிலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வாட்ஸ்அப் டா பாய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு கண்டென்ட்டை பற்றி தான் பேச போகிறோம். டாபிக் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ புக்ஸ் படித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு. நம்மளோட MFT பிரதர்ஸ் நிறைய பேர் எனக்கு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்ட ரெண்டு மோஸ்ட் காமன் க்வெஸ்சன் என்னடனா, ஒன்று பிஎட் பற்றி கேட்பாங்க, இன்னொன்று வந்து ப்ரோ எவ்வளோ புக்ஸ் படித்தா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், என்னென்ன புக்ஸ் படித்தா நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்னு. இந்த க்வெஸ்சனுக்கு நான் ஆன்சர் பண்ணணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு 2 minutes திங்க் பண்ணி பார்ப்போம். புக்ஸ் படிக்காத எத்தனையோ பேர் ஃபைனான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க, நம்மளோட அக்கம் பக்கத்தில் பார்க்கலாம். நம்ம ஜஸ்ட் அலாசி பார்த்தோம்னா தெரியும், 75 lakh 1 crore எல்லாம் நெட்வொர்த்தாக வச்சுருப்பாங்க, எந்த ஒரு புக்குமே படிச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி புக் படித்த எத்தனையோ பேர் வந்து இப்போவும் ஆவரேஜ் லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுறாங்க. நான் சொல்கிறது நீங்கள் நம்பலை அப்படின்னா, இப்போ ஒரு புக்கு எவ்வளோ காப்பீஸ் வேர்ல்டு வைடு சேல் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஜஸ்ட் அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். 25 million 30 million புக்கு வந்து சேல் ஆயிருக்கும். அந்த புக்கை படித்து நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸ் போடுவாங்க, அந்த வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் இருக்கும். அப்போ அந்த புக்கோட இன்ஃபர்மேஷன் அக்வயர் பண்ண எல்லாரும் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க். ஜஸ்ட் காமன் சென்ஸில் நம்மளால் இதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அப்போ புக்கு படிக்கிறது வேஸ்ட்டாக ப்ரோ? எந்த மாதிரி புக்கு படித்தா நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்குன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்பர் 1 க்வெஸ்சன், எவ்வளோ புக்கு படித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அப்படின்றத நிறைய பேரோட க்வெஸ்சனாக இருக்கும். நம்ம எவ்வளோ புக்கு படிக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, புக்கில் இருக்கிற அந்த ஐடியாஸ், நம்ம எதுக்கு புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கில் வந்து குவாலிட்டியான ஐடியா இருக்கும், அந்த ஆத்தர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருப்பார், அந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட லைஃப்பில் நம்ம எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அதில் தான் வந்து சீக்ரெட்டே இருக்குது. இப்போ நம்ம புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, ப்ரோ எனக்கு வந்து பெஞ்ச் ப்ரெஸ் பண்ண தெரியும், புஷ்அப் பண்ண தெரியும், புல்அப்ஸ் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன், டெட்லிஃப்ட் எப்படி கரெக்டாக பண்ணுறதுன்ற வீடியோ நான் பார்த்துருக்கேன், வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிடணும், எவ்வளோ ப்ரோட்டீன் சாப்பிடணும், எவ்வளோ கார்ப் சாப்பிடணும், எவ்வளோ ஃபேட் சாப்பிடணும், எல்லாமே எனக்கு கணக்கச்சிதமாக தெரியும் ப்ரோ. எல்லாம் வந்து நான் யூடியூப் பார்த்து இன்டர்நெட்லேருந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி வச்சுருக்கேன். ரிசல்ட் எப்போ கிடைக்கும்? அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல எந்த ஒரு ரிசல்ட்டுமே கிடைக்காது. அந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் என்றைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்களோ, ஒர்க் அவுட் போடுறீங்களோ, என்றைக்கு அந்த டயட்டை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறீங்களோ அன்னைக்கு ரிசல்ட் வரும். இதே தான் வந்து புக்ஸ்லையும். ஸோ அது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இப்போ புக்ஸை பற்றி பேசணுன்னா, நான் படித்து இன்ஸ்பயரான ஒரு புக்கு வந்து 7 Habits of Highly Effective People. அதுலேயும் ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட் இருக்குது, பிகின் வித் அன் எண்ட் இன் மைண்ட். ஒரு சூப்பரான கான்செப்ட். அது என்னடானா, நம்ம எந்த ஒரு ஆக்டிவிட்டி பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த விஷயம் நான் பண்ணேன்னா அவுட்புட் எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன் அப்படின்னா அதோட அவுட்புட் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்றத ஃபஸ்ட்டே நம்மளோட மைண்டில் எந்தளவுக்கு கிளியராக நம்மளால் விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியுதோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக நம்மளால் டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். டிசிஷன் அப்படின்னா ஒரு முடிவு எடுக்க முடியும். ப்ராப்பராக டிசிஷன் எடுத்தோம் அப்படின்னா ப்ராப்பராக நம்மளால் ஆக்ஷன் எடுக்க முடியும். ப்ராப்பராக ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அந்த பிகின் வித் அன் இண்டியன் மைண்ட் கான்செப்ட் வந்து நம்ம படிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, நம்மளோட ரியல் லைஃப்பில் அப்ளை பண்ணணும். ரியல் லைஃப்பில் எப்படி ப்ரோ அப்ளை பண்ணுறதுன்னா, இப்போது எனக்கும் என்னோட ஸ்பௌஸுக்கும், மேபி மேரேஜான ஒரு சிலருக்காக நான் சொல்கிறேன், என்னோட ஸ்பௌஸுக்கும் என்னோட லவருக்கும் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் ஏதோ ப்ராப்ளம் வருது அப்படின்னா, நான் வந்து கோவப்பட்டு நான் கத்துனேன் அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்? சப்போஸ் நான் கோவப்படாமல் கொஞ்சம் பேஷண்ட்டாக ஹேண்டில் பண்ணேனா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இமேஜின் பண்ணணும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஒரு மணி ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணால் இந்த பிஸ்னஸ் பண்ணால் இதோட அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்கள் இமேஜின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அவுட்புட்டை பெட்டர் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத ப்ரீவியஸாக அனலைஸ் பண்ணி எஃபெக்டிவாக ஆக்ஷன் எடுக்க முடியும். ஒரு பவர்ஃபுல் கான்செப்ட் இது. நம்ம வந்து அந்த புக்கு படித்து தெரிஞ்சுக்கிறதுல விஷயம் கிடையாது, நம்மளோட லைஃப்பில் ஒவ்வொரு பீரியட்லையும் நம்ம இதை யூஸ் பண்ணால் தான் அந்த புக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 100 books படித்தாலும் சரி, 1000 books படித்தாலும் சரி, இன்ஃபர்மேஷனை அக்யூர் பண்ணுறது ஈஸி, ஒரு புக்கை படிக்கிறது ஈஸி, பட் அதை ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்குறதுல தான் ரிசல்ட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபண்டமெண்டலாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து புக் பார்க்கணும், இல்லை யூடியூப் வீடியோஸ் பார்க்கணும். 2nd, என்னென்ன புக்கு படித்தா ப்ரோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்? இது வந்து யூடியூப்பில் ரொம்ப வைரலான டாபிக், இந்த புக்கு படித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், இது படித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் நிறைய பேர் பேசுவாங்க. நம்ம 2 விஷயத்தை ஃபண்டமெண்டலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 1 வந்து உங்களோட ஃபீல்டு என்ன, 2வது உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது வீடியோ க்ரியேட் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கும், மீடியா ஃபிலிமிங் ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா
எப்படி நம்ம வந்து சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறது, எப்படி கலர் கிரேடிங் பண்ணுறது அப்படின்றத கற்றுக்கணும், எப்படி கேமராவை பக்காவாக ஹேண்டில் பண்ணுறதுன்றதை கற்றுக்கணும், மியூசிக்கோட பவர் என்ன, வீடியோ எப்படி சூப்பராக க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா அந்த ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்ஸ், எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் கேட்டோம் அப்படின்னா அவர் என்ன சொல்லுவார், ஹியூமன் அனாட்டமி புக்ஸ் படிக்கணும், மெடிசின்ஸ் பற்றி படிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு சிவில் இன்ஜினியர் கிட்ட கேட்டால் அவர் அவரோட சப்ஜெக்ட். ஸோ நம்ம என்ன ஃபீல்டில் இருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம புக்ஸ் படிக்கணும். ப்ரோ நீங்கள் சொல்கிறது வந்து சப்ஜெக்ட் புக்ஸு, நான் கேட்குறது வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸு, என்னென்ன ப்ரோ படிக்கிறது அப்படின்னு. இது வந்து நம்ம லைஃப்பில் நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோன்றதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள், மற்றவங்களை நமக்கு தகுந்த மாதிரி கன்வின்ஸ் பண்ணுறதுல ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் புக் இது. இப்போது நீங்கள் செய்கிற வேலை மார்க்கெட்டிங் அப்படின்னா, சேல்ஸ் பண்ணுறது உங்களோட வேலை அப்படின்னா, இந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் இந்த புக்கு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களால் ப்ராடக்ட்ஸை சேல் பண்ண முடியும். ஒரு சேல்ஸ்மேனாக இருந்தீங்கன்னா இந்த புக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொன்று ப்ரோ, நான் வந்து இப்போ ஒரு லீடர்ஷிப் பொசிஷனில் இருக்கேன், நான் வந்து இப்போ மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்கேன், எனக்கு கீழே வந்து 30-35 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு வேலை செய்கிறது ஈஸி, நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட வேலை வாங்குறது கஷ்டம். நம்ம எப்படி மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி வேலை வாங்கலாம், எப்படி ஒரு நல்ல லீடராக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி லீடர்ஷிப் மேனேஜர் ரோல்லாம் நீங்கள் இருக்கும்போது பெஸ்ட் லீடர்ஷிப் புக்ஸ் நீங்கள் படிக்கணும். எக்ஸ்ட்ரீம் ஓனர்ஷிப், 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி எஃபெக்டிவ் பீப்புள். ஸோ இந்த லீடர்ஷிப் இருக்கிறவர் வந்து இந்த மார்க்கெட்டிங் புக்கையும், மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவர் வந்து இந்த லீடர்ஷிப் புக்கை படித்தோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு அது யூஸ்ஃபுல்லே கிடையாது. அதே மாதிரி ப்ரோ, எனக்கு வந்து இப்போது எனக்கு எது பண்ணாலும் எனக்கு பயமாக இருக்குது, ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னா, ஹவு டு ஓவர் கம் யுவர் ஃபியர் இன் 5 செகண்ட்ஸ், மேல் ராபின்ஸ் எழுதின புக். ப்ரோ நான் எது பண்ணாலும் லேசினஸாக இருக்கேன் அப்படின்னா, ப்ரொக்ராஸ்னேட் பண்ணுறேன், எல்லாத்தையும் தள்ளி போட்டுட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி புக்ஸ் நம்ம படிக்கணும். ப்ரோ எனக்கு வந்து என் கேர்ள் ஃப்ரெண்டு கூட ப்ராப்ளம், என் ஒய்ஃப் கூட ப்ராப்ளம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப்பே என்னால் பக்காவாக மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா 5 Love Languages பை கேரி சாப்மேன் அந்த புக்கு நம்ம படிக்கணும். நம்ம யூடியூப்பில் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி ஒரு ஆள்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி, இன்ஸ்டாகிராமில் டவுட் பண்ணி கேட்கறதுக்கு முன்னாடி, என்ன புக்கு படித்தா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்கு முன்னாடி ஃபண்டமெண்டலாக எனக்கு என்ன தேவை அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். நான் லேசியாக இருக்கேனா, நான் பயப்படுறேனா, நான் வந்து சேல்ஸ் பண்ணணுமா, இல்லை நான் லீடர்ஷிப்பில் இருக்கேனான்றத நமக்கு என்ன தேவைன்றது நம்ம தெரிஞ்சால் அதை நம்ம ஃபாலோ பண்ணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஸ்டூப்பிடான குவெஸ்டின்ஸ் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கவே கூடாது. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக ஏதாவது நீங்கள் கற்றுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு தம்ஸ் போட்டு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களை வந்து பார்க்குறேன். அன்டில் தட், பாய் ஃப்ரம் சஞ்சு.